நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாஸ்வா டிவி சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி அன்பார்ந்த யோசுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இளைய குமாரனின் கீதங்கள் ஊழியங்கள் வழியாக யோசுவா டிவி நேர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நேரத்திலும் கூட சிறிது நேரம் செய்தி கொடுக்கும்படி கருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகின்றேன் நம்ம சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் வாசிக்கிறேன் யோவான் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிதாவே பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் கொஞ்ச நேரம் அப்படியே தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் ஜபத்தை கேட்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இப்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஜபத்தை ஏறெடுத்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அவர் நமக்கென்று நியமித்திருக்கிற கிரியைகள் உண்டு உலகத்திலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பல உண்டு ஆனால் அதிலே சுவிசேஷ விஷயத்திலே கிறிஸ்து இயேசுவின் வேலையை நாம் செய்து முடிப்பதே இது இந்த உலகத்திலே பிரதானமாக இருக்கிறது அதனால் ஏசு நமக்கு முன்மாதிரியாக பூமியிலே உண்மை நான் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்லுகின்றார் நம்ம ஜபி ஜபிக்கிற நேரத்தில் பிதாவை நோக்கி பார்த்து இப்படியாக நானும் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் நீர் எனக்குண்டு இந்த பூமியில் வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் இப்படியாக நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே இந்த வேளையிலும் கூட உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கின்றோம் எங்களுடைய தியானத்தில் உம்முடைய வல்லமை விளங்குவதாக கால்களுக்கு தீபமாக இருக்கிற பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற நீர் கொடுத்த வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே வாசித்த இந்த பகுதியில் யோவான் சுவிசேஷத்தில் பதினேழு அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் இப்படியாக இயேசு சொல்லுகிறார் பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் முப்பத்தி மூன்றரை ஆண்டு காலம் அதிலே அவர் சுவிசேஷம் சொன்ன நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்த நாட்கள் ஒரு மூன்றரை ஆண்டு காலம்தான் மூன்றரை ஆண்டு காலத்திலும் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் தன்னை அனுப்பினருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுமே அவருக்கு போஜனமாக இருந்தது இப்படியாக இந்த பதினேழாம் அதிகாரம் யோவான் சுசேஷத்தில் முதல் தலைப்பில் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இந்த யோவான் சுசேஷத்தில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த வசன இந்த அதிகாரத்தில் சுவிசேஷத்தை பற்றி ரட்சிப்பை பற்றி இன்னும் மனசு நடக்க வேண்டிய வழிகளை பற்றி உவமைகளை பற்றி இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சுவிசேஷத்தை அறிவித்து நாம் வியக்கத்தக்க அளவுக்கு நாம் மகிழத்தக்க அளவுக்கு நாம் அவர் பக்கம் இழுக்கத்தக்க அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருந்தது சீடர்களோடு இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார் சீடர்கள் மூலமாக இப்பொழுது நாம் நாம் இதை வாசிக்கிறோம் இதன்படி செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறோம் ஆசையோடு இருக்கிறோம் இந்த பதினேழாவது அதிக அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார் இவைகளுக்கு பின்பு இயேசு தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து பிதாவே வேலை வந்ததுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இந்த ஜபத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ஜபத்தில் இது ஒரு பிரதானமான ஒரு ஜபம் தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் தான் இந்த வந்தது இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தோம் என்ன என்ன திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்தோம் என்று இயேசு கிறிஸ்து அந்த திட்டங்களை காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிற போது தான் சிடர்களோடு நேரத்தை செலவிட்டாச்சு சிடர்கள் மூலமாக உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை பரப்பியாச்சு இருளுக்குள் இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுத்தாச்சு அந்த வேலை இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு ஆயத்தமாகும்படியாக ரட்சுப்பு என்கிற பொக்கிஷத்தை இரத்தத்தை சிந்தி சிலுவையில் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை அப்படி ஒரு வேலைக்கு போக முன்பதாக தான் இயேசு சொல்கிறார் பிதாவே வேலை வந்தது என்று சொல்லி இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுத்து தான் அந்த ஜபத்தில் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என் என்னுடைய சீடர்கள் எனக்கு பின் வருகிறவர்கள் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு விரும்பி ஒன்றான மெய் தெய்வமாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமானால் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் பிதா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும் அதனால் பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமானால் கிரியைகள்னால் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய சுவிசேஷத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு சொன்னி சொல்லி அந்த மலை பிரசங்கத்தில் ஒரு விசேஷித்த ஒரு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் மத்தையை சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது இப்படியாக பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் படைப்பாளரை உயர்த்த வேண்டும் சிருஷ்டி கர்த்தாவை புகழ வேண்டும் போற்ற வேண்டும் அன்பு கூற வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று ஆர்வத்தை மனிதர்களாகிய நமக்கு இயேசு கொடுத்திருக்கின்றார் அப்படி பிதாவை மகிமைப்படுத்த வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்முடைய செய்கைகளின் நிமித்தம் நீங்கள் மகிம் நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது என்று இயேசு சொல்லுகிறார் அப்போ நாம் கிரியைகளின் மூலமாக செபத்தின் மூலமாக வேத வசனத்தின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக விசுவாச அறிக்கையின் மூலமாக விசுவாசத்தையும் சுவிசேஷத்தையும் அறிவிப்பதின் மூலமாக அறிவிக்கின்ற போது அதிலே அற்புதங்களை அடையாளங்களை இயேசுவின் நாமத்தில் செய்கின்றவர்களாக நம்முடைய கிரியைகள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கு முன்பு உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகத்திற்கு இருக்கிறீங்க நீங்க மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கிறீங்க நீங்க மறைந்திருக்கப்பட மாட்டீங்க விளக்கை கொளுத்தி மரக்காரால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அது வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும் பாருங்க உங்கள் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கிடவது இயேசுவை நம்புகின்ற இயேசுவில் அன்பு கூறுகின்ற இயேசுவை ஆராதிக்கின்ற இயேசுவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு குள்ளும் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார் நமக்குள்ள இருக்கின்ற வெளிச்சத்தை அவர் பார்த்து சொல்லுகின்றார் நீங்கள் மலை உள்ள பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டீங்க நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னு இயேசு சொல்லுகிறார் என்னை பார்த்து நேயர்களே உங்களையும் பார்த்து

பிரசன்னும் நீர் இன்னும் பிரசன்னமாகணும் நீர் இன்னும் உம்மை போல மாறணும் உமது சாயலாகணும் உமது சிந்தை எனக்குள்ளே இன்னும் வளர்ந்து பெறுகணும் உம்மை போல மாறணும் உமது சாயலாகணும் உமது சிந்தை எனக்குள்ளே இன்னும் வளர்ந்து பெருகணும் பிரகாசிக்கணும் பிரகாசிக்கணும் நானும் பிரசன்னு பிரசன்னு நீர் இன்னும் இன்னும் இப்படியாக செபிக்கிற போது இப்படிப்பட்ட ஆண்டவரே இன்னும் பிரசன்னமாகணுனா உண்மை போல மாறணும்னா உமது சாயல் ஆகணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசையில் செபிக்கிற போது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு புதிய சரணங்களை பாடல்களை கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்போ யோவான் சுவிசேஷத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் முதலிருந்தே வாசிக்கிற போது அங்கே ஒரு பிறவி குருடனாகி ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்பொழுது சீசர்களும் ஏசுவும் அந்த வழியாக வருகிற போது அவன் பிறவி குருடனாக இருக்கிறான் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான் அந்த மனுஷனை பார்த்து சீடர்கள் ரபி இந்த மனுஷன் குருடனாய் பிறந்ததற்கு இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல ஏனென்றால் திருக்க தரிசி பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிற்று அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதனால் சீடர்கள் அதை பார்த்து கேட்கிறாங்க ஏசு சொல்கிறாரு இது அந்த சப்ஜெக்ட் இல்லையா இவன் தேவனுடைய கிரியைகள் அளவுக்கு குருடனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் என் பிதாவினுடைய கிரியைகளை செய்து முடிக்கப் போகிறேன் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லி தரையிலே உமிழ் நீரை துப்பினார் அதை சேருண்டாக்கினார் குருடனுடைய கண்களிலே பூசினார் நீ சீரோவாங் குளத்திலே போய் கழுவு என்று அவனுக்கு கட்டளையிட்டார் அந்த குருடனாகிய மனுஷன் சீலுவாங் குளத்திலே போய் கழுவினான் பார்வையடைந்தவனாக திரும்பி வந்தான் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினான் இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு முன்மாதிரியாக இப்படி ஒரு கிரியைகளை கண்களுக்கு முன்பதாக செய்து முடித்திருக்கிறார் அதனால் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யத்தக்கதாக நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார் அதனால் இயேசு சொன்ன மாதிரி நாம் சொல்லணும் இயேசு பேசினது மாதிரி பேசணும் எனக்கு ஒரு வாஞ்ச இயேசுவை போல பார்க்கணும் இயேசுவை போல நடக்கணும் பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாவற்றையும் சுற்றி நடக்கணும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கணும் வியாதியஸ்தர்களை இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கணும் கிரியைகளை வெளிப்பட வைக்கணும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய ஆசை இந்த ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று நம்புகின்றேன் அறிக்கை எடுகின்றேன் அதனால இயேசு சொன்னார் நம்மை பார்த்து நீங்க மலை மேலுள்ள பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டீங்க விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளம் என்று சொல்லியிருக்கிறார் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அவர்கள் சுகம் மாவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் எல்லாமே விசுவாசத்தினாலே நடக்கக்கூடிய அடையாளங்களாக இருக்கிறது யாத்திராகமத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கின்ற போது இஸ்ரபேல் ஜனங்களும் மோசேயும் மோசேயின் சகோதரியாகிய மிரியாமும் இப்படியாக யாத்ராக்கமும் பதினைந்து அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது மோசையும் இஸ்ரபேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனை குறித்து அவர்கள் உயர்த்தி பாடினார்கள் மகிமைப்படுத்தி பாடினார்கள் இஸ்ரமேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கிற போது பிதாவை நோக்கி முறையிட்ட போது மோசை என்ற பக்தன் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வந்தார் வனாந்தரத்திலே அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார் வானத்திலிருந்து மன்னாவை வரிசைக்க பண்ணி கற்பாறையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு வரவைத்து தாகத்தை தீர்த்து போஜனத்தை கொடுத்தார் அப்படிப்பட்ட வல்லமை ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற ஆண்டவர் அன்றைக்கு அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு வருகின்ற போது இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியுமாக அடிமையாக்க வேண்டும் என்று பார்வோனும் அவன் சேனைகளும் அவன் அவனுடைய எல்லா ராணுவங்களும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்பு வருகின்ற போது அன்றைக்கு மோசே மூலமாக கர்த்தர் ஒரு காரியங்களை செய்தார் முன்பாக சிவந்த சமுத்திரம் பின்பாக எதிரிகளின் சேனைகள் நடுவிலே இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி உள்ள நிலையிலே மோசே அந்த எகிப்து தேசத்திலே பிரேத குழு இல்லை என்றா இந்த வனாந்தரத்திலே எங்களை சாகடிக்கும்படியாக கொண்டு வந்தா என்று மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள் மோசே பிதாவை நோக்கி முறையிட்டான் கர்த்தாவே இந்த ஜனங்களுக்கு ஏதாவது செய்யும் என்று கேட்கின்ற போது உன் கையிலே நான் அதிகார கோலை கொடுத்திருக்கின்றேன் இந்த சமுத்திரத்திற்கு நேராக உன் கையில் வைத்திருக்கிற கோலை நீட்டு கடலை பிளந்து விடு அப்பொழுது ஒரு அதிசயமான காரியம் நடக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டான் தரையிலே நடந்து போவார்கள் என்று கர்த்தர் சொன்னார் அதே மாதிரி தன் கையில் வைத்திருக்கின்ற அந்த கோலை சமுத்திரத்திற்கு நேராக நீட்டி கரத்தில் நாள் அந்த கடலை பிளந்து விடுகிற போது அங்கே காணான் தேசத்திற்கு பயணம் தொடரப்படுகிறது பின்பு வந்த எதிரிகளும் இந்த கடலை நாம் கடந்து விடலாம் என்று வருகின்ற போது மறுபடியும் இந்த கடலை இணைத்துவிடும் மோசே என்று கர்த்தர் சொல்லுகிற போது மறுபடியும் மோசே அந்த கடலை எகிப்து தேசத்தில் உள்ள இராணுவங்கள் அனைத்தும் அந்த சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் வருகிற போது மறுபடியும் அந்த கடலை இணைத்து விட்ட போது கடலில் உள்ள தண்ணீருக்குள்ளே எதிரிகள் மூழ்கடிக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் கரையிலே நடந்து மகிழ்ந்து மகிழ்ந்து பாடினார்கள் இவ்விதமாக கர்த்தரந்த நாளிலே இவ்விதமாக கர்த்தரந்த நாளிலே எகிப்தியர்களின் கைக்கு தப்புவித்தார் தமது பலத்த கரத்தினாலே ரட்சித்து காத்தார் கர்த்தர் அந்த நாளிலே தந்தனத்தானா தாளம் போட்டு கேளுங்க திருச்சபையாரே நீங்களும் சேர்ந்து பாடுங்க மகிமையாகவே வெற்றி சீரந்த கர்த்தரின் புதிய பாட்டு தானுங்க கர்த்தரின் புதிய பாட்டு இப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களுக்கு முன்பாக தம்முடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து அதே போல் இங்கே பழையற்பாட்டு காலத்தில் மோசே மூலமாக கர்த்தராகிய தேவனின் கரங்கள் வெளிப்படுத்த அளவுக்கு எதிரிகளை அழித்ததின் நிமித்தம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மகிழ்ந்து பாடின பாட்டுத்தான் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் உள்ள முதல் வசனத்திலிருந்து ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் பூமியிலே வாழுகின்ற காலம் கொஞ்ச காலம் ஆபத்து விபத்து பொல்லப்பு இழப்பு உள்ள நாட்களுக்குள்ள உலகத்திற்குள்ள சூழலுக்குள்ள வாழ்ந்து இருக்கின்றோம் அதனால் நாம் இந்த இந்த நாட்களில் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர் என்னத்தை நம்மிடத்தில் கேட்கிறாரோ என்னத்தை விரும்புகின்றாரோ அதை செய்து முடித்துவிட்டு ஏசு சொன்ன மாதிரி ஏசு செபித்த மாதிரி செபித்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்படியாக நான் வாஞ்சிக்கின்றேன் உங்களுடைய வாஞ்சையும் இதுவாகவே இருக்க வேண்டும் என்று நான் அறிவிக்கின்றேன் அறிக்கை இடுகின்றேன் இப்பொழுதும் கூட சற்று நேரம் நாம் தியானித்தோம் ஏசு கிறிஸ்து ஜெபம் ஏசு கிறிஸ்துனுடைய கரத்தின் கிரியைகள் இவைகள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினது நாமும் செபிப்போம் அப்பா என்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கின்றீர் நான் வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கணும் இந்த இதய பலகைக்குள்ள நான் அதை எழுதணும் அவைகள் மூலமாகத்தான் எனக்குள்ள உங்களுடைய வெளிச்சம் வரும் நீர் சொன்ன மாதிரி நம் மலை மேலுள்ள பட்டணமாக இருக்க முடியும் ஐயா நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும் ஐயா நீர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறீர் என்னை நம்பி சொல்லியிருக்கிறீர் நீங்கள் நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க நீங்க மறைந்திருக்கப்படாத பட்டணம் மலை மேல் இருக்கிறீங்க உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி எங்களை நம்பி சொல்லி ஆண்டவரே நீங்க சொன்னதை நாங்கள் செய்வோம் நீர் உமது விருப்பத்தின்படி நாங்கள் நடப்போம்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் அன்பின் ஆண்டவரே அதிசயமானவரே அப்படி வேத வசனத்தை சற்று நேரம் நாங்கள் தியானித்தோம் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கிறார்கள் அப்பா விசுவாசம் பெருகட்டும் கிரியைகளினால் உம் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் கேட்ட அனைவருக்கும் வேத வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே